வணக்கம், குட் மார்னிங். மகாகவி பாரதியார் அவருடைய கட்டுரைகளிலே நம்பிக்கையே காமதேனும் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் பல பெரியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் சுருக்கமாக சொல்லிட்டு வராரு. திருநாவுக்கரசர் அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னாக்கா, அவர் சைவ மதத்தை பரப்பினார்னு சொல்லி அப்போ இருந்த அரசாங்கம் அவருக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்கணும், நல்லா தொந்தரவுலாம் கொடுத்தாங்க. ஆனால் கடைசியில் எப்படி அது சேஞ்ச் ஆச்சுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி ராமானுஜர் அவர் வைஷ்ணவ மதத்தை பரப்புவதாக இருக்கும்போது அவருக்கு பல தொல்லைகள் ஏற்பட்டு அவரோட கூட இருந்த கூலத்தாழ்வான் போன்ற அவருடைய நெருங்கிய சிஷ்யர்கள் அவங்கெல்லாம் அவங்க கண்ணையை குத்தி கண்ணை பறிச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் தொந்தரவு பண்ணாங்க. எவ்வளவு தொந்தரவு பண்ணாலும் பின்னாடி எப்படி அந்த மதம் மேலே வந்ததுங்கிறது சொல்றாரு. அதே மாதிரி வீர சிவாஜி அவருடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, எவ்வளோ குகையில் போய் எவ்வளோ மலையில் போய் எங்கெங்கெல்லாம் போய் ஒளிஞ்சிட்டு இருந்து போய் என்னென்ன சாகசங்கள்லாம் பண்ணி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவினார் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இயேசுநாதர் அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கும் பல தொந்தரவுகள் ஏற்படுத்தி கடைசியில் அவரை சிறுவிலேயே அறிஞ்சாங்க, அந்த மதம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு அந்த மதம் உலகம் பூரா பரவி இருக்கு. இது மாதிரி முகமது நபி அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலும் பல கஷ்டங்களை அவர் சந்தித்தார். அவர் மெக்காலேருந்து மதீனாவுக்கு ஓடி போகும்போது ஒரு குதிரைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. போயிட்டு ஒளிஞ்சு இவரை தேடிட்டு வர குதிரைப்படை வேகமாக போகுது. அந்த குதிரைகளுடைய காலடி சத்தம் கேட்குது. அந்த புழுதி பறந்து வந்து அவங்க மறந்து விழுது. அப்போ அவர் கூட அந்த சிஷ்யர்கள் சொல்கிறாங்க, இவ்வளோ கிட்ட வந்துட்டாங்க பிடிச்சிருவாங்க அப்படின்னாக்கா அவர் தைரியமாக சொல்கிறாரு, நான் அல்லாஹ்வினுடைய வேலையை செய்ய வந்திருக்கேன், அந்த வேலை முடிய வரைக்கும் என்னை யாரும் பிடிக்க முடியாது, என் கூட இருக்கவங்க நம்பிக்கையாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறார். இப்படி பல சரித்திரத்தில் நடந்த பல கதைகளெல்லாம் எடுத்து சொல்லி எல்லாருமே நம்பிக்கையோடு இருந்தார்கள். நம்பிக்கையோடு இருக்கும்போது நமக்கு அழிவு இல்லை அப்படிங்கிறது. நம்பிக்கை தான் காமதேனு அப்படின்னு சொல்கிறாரு. காமதேனுங்கிற ஒரு பசுமாடு இதை சொல்கிறோம், தேவலோகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி. நாம் என்ன வரம் கேட்டாலும் அந்த வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள ஒரு பசுமாடு அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்பிக்கை என்பது. நாம் என்ன வரம் கேட்கிறோமோ அந்த வரத்தை நம்ம கொடுக்கக்கூடியது நம்பிக்கை. இன்றைக்கு ரொம்ப உலகமே நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரத்திலும் நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பாரதியாருடைய கட்டுரைகள், கவிதைகள் இதெல்லாம் படித்தோம்னு சொன்னாக்கா நம்பிக்கை நமக்கு வரும். நன்றி.